가지. என்னன்னு சொன்னால், இந்த 12 வருஷ காலமாக இந்த வீதி இப்படியே தான் இருக்குது. எல்லாரும் ஒத்தரும் பாரதும் இல்லை, வந்து பார்க்குறதும் இல்லை. வேலைக்கு போகிறாக்களும் இதே பாதையால் தான் போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறாக்களும் காலில் இருக்கிற சூவை கையில் தூக்கிட்டு நடந்து கொண்டு தான் போகிறாங்க. இதுவரையில் இந்த வீதியை புனரமைக்கிற மாதிரி ஒத்தரும் இல்லை. கடிதங்கள் கொடுத்தும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி இல்லை. தயவு செய்து இந்த வீதியை கொஞ்சம் புனரமைச்சு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாநகரசபா முதல்வரின் கவனத்துக்கு, நாங்கள் இந்த இசைநகர கல்லூரியில் வாழும் மக்கள் பாவம் செய்தவர்களா? ஏனுங்கள் இந்த வீதியை எத்தனையோ தடவை கடிதங்கள் கொடுத்தும் மாநகரச மேயர் இதை கவனித்துக் கொள்ளவில்லை. இதை உடனே புனரமைத்து தருமாறு தங்களை பணிவாக கேட்டுக்கொள்ளும். உங்களின் கவனத்துக்கு, எங்கள் முக்கியமான வீதியை இதுகால வரை எத்தனையோ பேருடன் நாங்கள் கேட்டு இதுவரை நாங்கள் கவலைக்கிடமான நிலையில் எங்கள் குழந்தைகளும் நாங்களும் பிரயாணம் செய்து கொண்டு இந்த பாதைகளில் கடும் கஷ்டங்களை பட்டு நோய் நொடிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் கவனத்துக்கு எடுத்து உங்கள் முக்கியமான வீதிகளை எங்களுக்கு நீங்கள் புனரமைப்பு செய்து தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆயிரம் ஆயிரம் தடவை வருவார்கள், போவார்கள், வாக்கு கேட்பார்கள். நாங்கள் கேட்பது இந்த விண்ணப்பந்தான், எங்களுக்கு இந்த வீதியை புனரமைத்து தர வேண்டும் என்று. ஓம் செய்வோம் என்று போவார்கள், திரும்ப எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் இனிமேலாவது வாக்கு கேட்டு வருபவர்களோ வாக்கு கேட்க இருப்பவர்களோ இதை கவனத்தில் எடுத்து புனரமைத்து தந்தால் இந்த வீதியில் இந்த கிராமத்தில் வசிக்கும் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் திருத்தப்படாமல் இருக்குது. இந்த எந்த இதுவும் வந்து இல்லை, தண்ணி தான் நிற்கிது ஒழிய வேறு ஒரு ஆக்கள் போகையில் அமெரிக்கி. அதுதான் நாங்கள் இது அந்த இதுலேருந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம்.